Hi friends, welcome to UG Max. Sum enna appadina, a man is standing on the deck of a ship which is 40 meter above water level. He observes the angle of elevation of the top of a hill as a 60 degree and the angle of depression of the base of the hill as a 30 degree. Calculate the distance of the hill from the ship and the height of the hill. ஓகே, நான் ஏற்கனவே உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துட்டேன், அதனால டேரெக்டாக சம்முக்குள்ளே போகிறோம். ஸோ எப்படி ஃபிகர் ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். எ மேன் இஸ் ஸ்டாண்டிங் அட் த டெக் ஆஃப் எ ஷிப் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் நிற்கிறான், அவன் எப்படி நிற்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக் ஆஃப் எ ஷிப் அதாவது ஒரு ஷிப்புக்கு உள்ளே நிற்கிறான். ஸோ நார்மலாகவே ஷிப் எங்கே இருக்கும், ஒன்று கடலுக்கு வெளியில் இருக்கணும், இல்லைன்னா கடலுக்கு உள்ளே இருக்கணும். அடுத்த லைன் பாருங்கள், இப்போ விச் இஸ் 40 meter எபோவ் வாட்டர் லெவல், அப்போது 40 meter ஒரு உயரத்தில் அந்த வாட்டர் லெவலுக்கு மேலே தான் என்ன இருக்குது, நம்மளோட ஷிப் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இது என்னோட 40 meter வாட்டர் லெவல், இந்த வாட்டர் லெவலுக்கு மேலே ஒரு ஷிப்ல நம்ம நிக்கிறோம். ஓகேவா, அங்க நின்னுட்டு நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, he observes the angle of elevation of the top of a hill. angle of elevation னாலே டாப் தான் பாக்குறது, ஒரு ஹில்லோட டாப்ப பாக்குறோம். ஓகேவா, ஓகே. சோ நம்ம எங்க இருக்கிறோம், வாட்டர் லெவல் 40 மீட்டர் வாட்டர் லெவல் இருக்கு. வாட்டர் லெவல்ல இருந்து ஒரு ஷிப்புக்குள்ள இருந்துட்டு நம்ம என்ன செய்யறோம், ஒரு ஹில்லோட டாப்ப பாக்குறோம். எந்த ஆங்கிள் பாக்குறோம், 60 டிகிரில. அதே சமயத்துல அண்ட் the angle of depression of the base of the hill, அதே ஹில் பேஸை பார்க்குறோம், எந்த இதில் ஆங்கிளில், 30 degreeல பார்க்குறோம். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஹில் ஃப்ரம் த ஷிப். அப்போ நம்மளுக்கு என்னன்னா, இந்த ஷிப்போட இது இதே இடத்துல எங்கே இருக்கோ இதே தான் இங்கேயும் இருக்கும். ஸோ அப்போ இங்கே இருந்து இங்கே வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதும், ஹைட் ஆஃப் த ஹில் இந்த ஓவரால் ஹைட் என்ன அப்படிங்கிறதும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஓகே. இது ரொம்ப ஈஸியான சம் தான், அதனால தான் நான் ரொம்ப இது ரொம்ப எக்ஸ்பிளைன்லாம் பண்ணலை. கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம எப்பவும் போல் எழுதிக்கிறதா, வாட்டர் லெவல் நம்மளுக்கு 40 meter கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம நிறையா சம்ஸ் பார்த்துட்டோம் ட்ரிக்னோமெட்ரியில், இதிலேயே ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். இது 40 அப்படின்னா இதோட சேம் டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் இருக்கும். ஸோ இதோட அளவும் 40 meter தான். அதே மாதிரி இந்த லைன் நம்ம என்ன போடுறோம்னா, நம்மளோட ஐ கான்டாக்ட். நம்ம எப்போவுமே எப்படி பார்ப்போம், இப்படி நேராக பார்ப்போம். இங்கேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டாப்பில் பார்க்கும்போது 60 degree, அதே மாதிரி அதே நார்மல் ஐ லெவலில் இருந்து கீழே பார்க்குறோம், ஸோ 30 degree. ஓகேவா, ஸோ இது 40 meter, இதுவும் 40 meter தான். ரிமைனிங் இருக்கிற ஹைட் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஆங்கிள்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத எழுதியிருக்கேன், 60 degree 30 degree. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அதாவது ஹில்லிலிருந்து ஷிப்பு வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதும். உடனே ஒரு சந்தேகம் வரும், மேம் இங்கே தானே ஷிப் இருக்குதுன்னு சொன்னீங்க, அப்போ இங்கேருந்து இங்கே தானே கண்டுபிடிக்கணும், ஹைபோடேனியஸ் தானே கண்டுபிடிக்கணும், எதுக்கு நீங்கள் கிரவுண்டில் உள்ளதை கண்டுபிடிக்கிறீங்கன்னு. இப்போ இங்கே நிற்கிதுன்னா அதே உயரத்தில் தான் இங்கே வரைக்கும், இங்கே அதே பாயிண்ட் தான் இங்கேயும் இருக்கும், அதனால தான் நான் இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 degree. ஏன்னா இப்போ இந்த இடத்துல எனக்கு 40 அளவு தெரிஞ்ச அளவு இருக்குது, இது தெரியலை, அதனால ஃபஸ்ட்டு தெரிஞ்சதை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஏன்னா இதை எடுத்தோம்னா ரெண்டுமே தெரியாதது பார்த்தீங்களா, அதனால ஃபஸ்ட்டு தெரிஞ்சதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டேன் 30 degree, டேன்னால என்னது, ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட், அப்போ 40 divided by x. ஸோ 40 divided by x. ஸோ டேன் 30 degreeயோட வேல்யூ என்ன, 1/√3. ஸோ கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுறேன், 1 × x, 40 × √3, 40 √3. இதை அப்படியே வச்சு கிடலாம். இப்போ இது நம்மளுக்கு இந்த எக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது, டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஹில், அதாவது ஹில்லில் இருந்து ஷிப்புக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தானே. ஸோ அதனால √3யோட வேல்யூவை அப்ளை பண்ணி மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா, மற்றபடி நீங்கள் கேட்கல அப்படின்னா அதோட நிப்பாட்டிக்கலாம். சம்மில் நம்மளுக்கு கேட்டிருக்கிறதுனால நான் √3யோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கிறேன், 1.732. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், 69.28 meter கிடைக்குது. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஹைட் ஆஃப் த ஹில் கண்டுபிடிக்கணும்ல, ஸோ அதுக்கு அந்த ஹச் வேணும். அதனால அனதர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம், ஏசிடி இந்த ட்ரையாங்கிள். ஸோ அதோட ஆப்போசிட் அப்படிங்கிறது என்னது, 60 degreeயோட ஆப்போசிட் இது, அட்ஜசன்ட் இது, எக்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ ஹச் டிவைடட் பை எக்ஸ். ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும், டேன் 60 degreeயோட வேல்யூ √3 தெரியும். ஸோ √3 = ஹச் டிவைடட் பை இந்த இடத்துல எக்ஸுக்கு இந்த வேல்யூக்கு பதிலாக நான் இந்த வேல்யூவை சூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்மளோட சம்முக்காக நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஓகேவா, ஸோ 40 √3 இதை கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணுறேன். ஸோ √3 இங்கே
ஆல்ரெடி ஒன்று இருக்குது. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 40√3 வரும். ஸோ ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ வேல்யூ வேணுது 3. ஸோ 40 × 3 வேல்யூ 120 meters. ஸோ ஹைட்டு கிடச்சிருச்சு. ஆனால் நம்மளுக்கு ஒரிஜினலாகவே எதோட ஹைட்டு கேட்டிருக்காங்க, ஹைட் ஆஃப் த ஹில் கேட்டிருக்காங்க. ஸோ ஹில்லுங்கிறது என்னது, நம்மளுக்கு பியிலிருந்து டி வரைக்கும் உள்ளது. ஸோ 40+ h, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா 40+ h கண்டுபிடிக்கிறோம். ஹச்சோட வேல்யூ வேணுது 120. 120+40 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 160 meter. இப்போ கடைசியாக ரெண்டத்தையும் எடுத்து எழுதிக்கிறோம். ஏன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஹில் கேட்டிருக்காங்களா ஃப்ரம் த ஷிப்ல இருந்து, அதுவும் ஹைட் ஆஃப் த ஹில்லும் கடைசியாக இது பண்ணுறோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.